ஹலோ ராஜி, கேட்குதா? ஆ, எங்கள் சேலைக்கு போட்டாங்க. நீ கேட்டல, அதை நாங்கள் வாங்கிட்டு வரேன். நீ வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ம், ஆமாம், வருங்கோட வெளியே போகிறேன். எங்கே? ஆ, இரு ஒரு நிமிஷம். கார்த்திக், உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. சார், உட்காருங்க சார். ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வரும்போது நான் உட்கார்ந்தேன், உங்களுக்கு மரியாதை இருக்குதுல்ல? அதான் சார் எழுந்துட்டேன். நான் உங்ககிட்ட எது பண்ணாலும் மரியாதையை தானே பண்ணணும். ஆ, இப்போ ஓகேவா சார்? சார், என்ன சார் இது? எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறது தான், எனக்கு அறிவு இல்லையா சார். அப்புறம் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாருக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் பண்ணிட்டோம். உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஏடிஎம் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணி இதெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் நானே கேஷ் எடுத்து வச்சுருக்கேன். இந்தாங்க சார் உங்கள் சேலரி கவர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் நாலேஜுக்கு இந்த மாதிரி சின்ன கம்பெனியில், அதுவும் என்ன மாதிரி அறிவு கிட்ட ஒன்றும் தெரியாத மேனேஜர்கிட்ட வேலை செய்ய வேணாமே. நீங்கள் இப்போவே கிளம்புனாலும் சரி, இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிளம்புனாலும் சரி. சார், எல்லா ப்ராஜெக்ட்டும் கரெக்டாக தான் சார் சப்மிட் பண்ணிட்டுருக்கேன். என் மேலே ஏதாவது ரிமார்க் இருக்கானு ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். இனி ஒன்றும் பண்ண முடியாது. மை பாஸ் ஹஸ் கிவன் த ஆர்டர். சொல்லுங்கள் சார. அண்ணா, ஒரு கிங்ஸு ஒரு ஸ்ட்ராங்காக டீம். இத்தனை மிஸ்டு கால். ஹலோ, என்னாச்சு சுபா? ஏதாவது பிரச்சனையா? இத்தனை மிஸ்டு கால் பண்ணிருக்க. வெள்ளிக்கிழமை நம்ம பையனுக்கு பிறந்த நாளுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கான். கிராண்டா கொண்டாடுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். இதுக்காடி இத்தனை முறை கால் பண்ணுவ? நம்ம இருக்கிற சூழ்நிலை இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறது ரொம்ப முக்கியமா? போன மாதம் வாடகை தரலடி, இஎம்ஐ கட்டாமல் இருக்கேன், கிரெடிட் கார்டு வேற இருக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அம்மா அப்பா எல்லாம் வர சொல்லிட்டேன். அக்கா அக்கா பசங்க, தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லாம் வராங்க. ஏன்டி இப்படி ஏன் உயிர் எடுக்கிற? உன் பெருமைக்கு சந்தோஷத்துக்கும் ஏன் நிம்மதி கிடைப்பியா? உங்களை கல்யாணம் பண்ணல இருந்து நாங்க வந்து நிம்மதி இல்லாம இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுலயே சொன்னேன், குழந்தை பத்தி கொஞ்சம் வருஷம் தள்ளி போடலான்னு. ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பர் செட்டில் ஆகலான்னு நீங்க கேட்டீங்களா? ஏதோ ராஜபெருமர் மாதிரி நான் வேலைக்கு போனா உங்க மானம் பேரு மரியாதை பேருன்னு சொன்னீங்க. நான் ஆசைப்பட்ட கேட்டது எதையா செஞ்சிருக்கீங்களா? எவ்வளவு ஆசையா கேக்குறான், நான் செஞ்சுதான் ஆகணும். ஆமாண்டி, நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான்லாம் கல்யாணமே பண்ணிருக்கூடாதுடி. என் மேலதான் எல்லா தப்புமே. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? வர்ற வாரம் பர்த்டே ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுல கிராண்டா பண்ணியே ஆகணும் ஆகணும் ஆகணும். என் தலைய அடமணம் வச்சாது பணத்தை ரெடி பண்ணி தொலைறேன். போன வை. அண்ணா, டீ கேன்சல்ண்ணா, ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க. டேய் தம்பி, நோ வரணா, வெயிட் பண்ணா. ஒண்ணு சொல்லு. ஏய்,
உனக்கு என்ன வேணும்? தல பில் போடுற வா. ஏய் என்ன அதுக்குள்ளயே ஒரு பிளேட்டு சீக்கிரத்தின போட்டாண்டா படிக்கல. நீ எல்லாம் குடிக்காம இருந்தா நான் ஏன் படிக்காம இருக்க போறேன்? ஆர்டர் சொல்லியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. போ, ஒரு லெமன் பக்கத்து ஒன்று, செவன் அப் ஒன்று, சிக்கன் 65 ஒன்று, ஒரு கப் எடுத்துரு. என்னடா இன்னைக்கு ரொம்ப பொழந்துட்டானுங்க போல இருக்கு. இங்க வர பாடுங்களா, நம்மள அடிச்சா கூட பரவாயில்லடா. எப்ப பார்த்தாலும் நம்ம அம்மாங்களே திட்டுறானுங்க. நம்ம அப்பனுங்க ஒழுங்கா இருந்திருந்தா இவனு ஏன்டா நம்ம அம்மா பத்தி பேச போறானுங்க? போடா, போய் மூஞ்சி கழுவிட்டு போய் டேபிள பாரு. டேய் தம்பி. சார், அத்தாமன்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டால அப்புறம் என்ன? யாரா அந்த பையன் இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான்? சார், அடுத்த டேபிள் போனோம், என்ன மேட்ரு? ஏய் இந்தாரா, குடுறா. சொல்லு சார். இப்ப சொல்றா, யாரா அவன் இவ்வளோ திமிரா பேசுறான், எனக்கே அட்வைஸ் பண்றான்? எனக்கே அப்படின்னா நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா? ஏன் சார், குடி குடியை கெடுக்கும்னு பாட்டிலே போட்டிருக்கு, அதை பார்த்தும் பாட்டில் பாட்டிலாக வாங்கி குடிக்கிற உங்களை மாதிரி ஆளாளா தான் சார் நாங்கள் அப்படிங்க இருக்கிறோம். தயவு செய்து நீங்களாவது குடிக்காம இருங்க சார். நாங்கள் ரெண்டு பேரும் கான்வெண்ட்ல படிச்சிருந்தோம். அவங்க அப்பா பேங்க் ஆபீசரு. ஒரு நாள் ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு போய் பார்ட்டி பண்ணிட்டு முட்டை முட்டை குடிச்சிட்டு பெரிய ஆக்சிடென்ட்டு, ஸ்பாட்ல செத்துட்டார். என் அப்பா சிகரெட் பிடிச்சி பிடிச்சி கேன்சர் வந்து என் கண்ணு முன்னாடியே செத்துட்டான். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு சிலர் சின்ன பையன் தானேன்னு வேலைக்கே வேணான்ட்டாங்க. ஒரு சிலர் சின்ன பையன் தானே 1000-2000 சம்பளம் சொல்லி அதையுமே தராம ஏமாத்திட்டாங்க. ஆனா இது கவர்மெண்டே நடத்துற கடை, நல்ல வருமானம். அதான் சார் நாங்க இப்படி இங்க வந்து இருக்கிறோம். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆயிருந்தா குடிய விட்டுருங்க. ஆவலனா கல்யாணமே பண்ணிக்காதீங்க சார். மீறி கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்தா நாளைக்கு அதுவும் எங்களை மாதிரி கஷ்டம்தான் சார் படும். அவனோ இல்ல நானோ ஏதாவது தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க சார். நான் அடுத்த டேபிள் போனோம் வர சார். இந்தாங்க சார் உங்க காசு.
இறுதியிலே தரும் துன்பம். அழுக்கு படிந்த இதயம் புகை அடுப்பு போல எரிக்கும். கழுத்தை நெரிக்கும் புகை வயிற்றை நிரப்ப போவதில்லை, அது நமக்கு பகை. எதற்கு இந்த இம்சை? அறவே ஒதுக்குவோம் இந்த இச்சையை. புதிய தலைமுறை உதயம் புகை இருக்க வேண்டாம் எங்கும். நாம் தொட வேண்டும் சிகரம், அதற்கு நம் உடல்தானே இமயம். அன்பிலும் பண்பிலும் இல்லாத சுகமா? ஆசை துறக்கும் ஆன்மீகத்தில் இல்லாத சுகமா? இன்பம் தரும் இசையில் இல்லாத சுகமா? ஈன்றவள் பரிமாறும் உணவில் இல்லாத சுகமா? உழைப்பிலும் உடற்பயிற்சியிலும் இல்லாத சுகமா? ஊக்கம் தரும் ஆக்கப்பூர்வமான கலைப்பயிற்சியில் இல்லாத சுகமா? மது மாது சூது உடல் நலத்திற்கு கேடு. இலக்கை நோக்கி ஓடு, இறைவன் இருப்பான் நம்மோடு. போதை தற்கொலைக்கு சமமானது. வாழ்க்கை பாதை சிக்கும் அற்ப சுகங்களுக்கு. இழுக்க இழுக்க பேரின்பம் வேண்டுமா? மூச்சு பயிற்சி செய்ய முயற்சி செய்வோம். குடிக்க குடிக்க பெருமகிழ்ச்சி வேண்டுமா? இளநீ போன்ற இயற்கை பானங்களை குடிப்போம். முடியும் முடியும் என முயற்சி உனக்குள் வளர்த்துக்கொள். முழு நிலவும் உன் முழங்கைக்கு பின்னால். விடியும் விடியும் என விதையை மனதில் புதைத்துக்கொள். அந்த ஆதவனும் உன் நெற்றி திலகம்தான். இடியும் மின்னலும் உன் காலடி பணியும் என புரிந்துகொள். உன் வேர்வை மழையாய் பொழிந்தான். இலக்கை அடைய இலக்கணம் இரண்டு, ஒன்று வேர்வை மற்றொன்று நேர்மை. நல்லவர் லட்சிய பயணம் வெல்வது நிச்சயம் நிகழும். வாழ்க வளத்துடன், உடல் நலத்துடன், மன வலிமையுடன். அருண் பாரதி காண்டிபன்.